மோடியோட வருகையினால இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களை தவிர தன்னோட வாழ்நாளில் நிறைய பேர் பலனடைஞ்சிருக்கிறாங்க. பெருமுதலாளிகள், கார்பரேட் சாமியார்கள், கொலையாளிகள்னு அதோட லிஸ்ட்டு பெருசாகிட்டே போகுது. அதுலேயும் முக்கியமான கார்பரேட் சாமியாரான பாபா ராம்தேவோட பேரை சொன்னால் இந்தியா முழுக்கவே தெரிகிற அளவுக்கு மிகப்பெரிய பணக்காரராகவும் பிரபலமான நபராகவும் உருவெடுத்திருக்கிறாரு. யோகா டேன்னு வந்தாலே போதும், இந்த பாபா ராம்தேவை பார்க்காம இருக்கவே முடியாது. கூடவே இவருடைய பதஞ்சலி அப்படிங்கிற பொட்டி கடையமும் நல்லா ப்ரொமோட் பண்ணாங்க. இந்த பதஞ்சலி நிறுவனம் தான் அறிவியலுக்கு புறம்பாக விளம்பரத்தை போட்டு சங்கிகள் கிட்ட டூத்பேஸ்ட், சோப்பு, ஷாம்பு, தேனு, கண்ணு மருந்து, காது மருந்து அப்படின்னு ஏகப்பட்டதை வித்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் பதஞ்சலி நிறுவனம் தீராத நோய்களையும் குணப்படுத்துறதா சொல்றாங்க அப்படின்னும், அலோபதி மருத்துவத்துக்கு எதிராக பொய்யா விளம்பரம் பண்றாங்க அப்படின்னு ஏற்கனவே பல கேசுகள் இருக்கிற நிலையில, நவீன மருந்துகள் மற்றும் தடுப்பூசி இயக்கத்துக்கு எதிராக விளம்பரம் செய்யறதா இந்திய மருத்துவ சங்கமே நேரடியாக தலையிட்டு உச்ச நீதிமன்றத்திலேயே கேஸ் போட்டிருந்தாங்க. இந்த கேஸ்ல தான் பாபா ராம்தேவையும் பதஞ்சலி நிறுவனத்தையும் உச்சநீதிமன்றம் கடுமையாக திட்டிருக்கு. அதாவது கேஸை விசாரித்த நீதிபதிகள் பதஞ்சலியோட தவறான விளம்பரங்களை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னும், இத்தகைய நடவடிக்கைகளை நீதிமன்றம் கராராக கவனிக்கும் அப்படின்னும், ஒரு குறிப்பிட்ட நோயை குணப்படுத்துவதாக சொல்லி தவறாக விளம்பரத்தை வெளியிடுற பதஞ்சலியோட ஒவ்வொரு தயாரிப்புக்கும் 1 கோடி ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு காட்டமாக சொல்லியிருக்கிறாங்க. இனி வரும் காலங்களில் இது போன்ற விளம்பரங்களை வெளியிடக்கூடாது அப்படின்னும், மீடியாக்களில் அதிகாரப்பூர்வமற்ற அறிக்கைகளை எதுவுமே வெளியிடக்கூடாது அப்படின்னு பதஞ்சலி நிறுவனத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. இந்த விஷயம் இப்போ பேச பொருளாக இருக்கு. இதை பற்றி பாபா ராம்தேவ் கிட்ட கேட்கும்போது பதஞ்சலி நிறுவனத்தோட நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகிற வகையில் தான் இந்த பிரச்சாரம் நடந்திருக்குது அப்படின்னும், எங்கள் தரப்பு நியாயத்தை நீதிமன்றத்தில் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பண்ணது தில்லாலங்கடி வேலை, இதில் சதி திட்டம் திட்டுறாங்களாம், இவருடைய நியாயத்தை எடுத்து சொல்கிறாங்களாம். சரி சரி, அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் தான் தள்ளி போட்டிருக்காங்க, அப்போ போய் நியாயத்தை சொல்லிக்கோங்க. பதஞ்சலி நிறுவனம் இது மாதிரியான பிரச்சனைகளை மாற்றது முதல் முறை கிடையாது. நிறைய கேஸுகளில் அபராதம் வரைக்கும் கட்டி கொட்டு வாங்கியிருக்கிறாங்க. 2016 பதஞ்சலியோட 5 ப்ராடக்ட் பற்றி தப்பான விளம்பரங்கள் பரப்பப்படுது அப்படின்னு உத்தரகாண்ட் கோர்ட்டில் 11 லட்சம் ஃபைன் போட்டிருக்கிறாங்க. மேலும் அதே உத்தரகாண்டில் பாபா ராம்தேவோட ட்ரஸ்ட்டுக்காக 387 ஏக்கர் நிலத்தை சட்டத்தை மீறி வளர்ச்சி போட பார்த்தாரு அப்படின்னு பாபா ராம்தேவ் மேலே மொத்தம் 81 கேஸ் போட்டிருக்கிறாங்க. 2020 கொரோனா காலகட்டத்தில் இவங்க விளம்பரம் மூலமாக பயத்தையும் பதற்றத்தையும் உண்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு 10 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டிருக்கு. இப்போது 2023 வெஜ்ஜுன்னு சொல்லி விற்கிற பொருட்களில் மீனோட எலும்புகளை பயன்படுத்தி சில பொருட்களை தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பொருட்கள் இயற்கை மூலப்பொருட்களை கொண்டே உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு விளம்பரம் செய்கிறாங்க. இது பொய்யா பரப்பப்படுது அப்படின்னும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்டிஐ மூலமாக பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. அதன் மூலமாக பதஞ்சலி கம்பெனியிலிருந்து 82 பொருட்களை எடுத்து ஹரித்வார் ஆயுர்வேத மற்றும் யுனானி அலுவலகம் ஆய்வு செஞ்சிச்சு. அதில் நிறைய அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகிருக்குது. இப்படி இயற்கை மூலப்பொருட்களை வச்சு தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்ல பொருட்களில் 31% அந்நிய நாட்டோட மூலப்பொருட்கள் கலந்துருக்கிறது கண்டுபிடிச்சாங்க. அதே போல் 82 தயாரிப்புகளில் 40% பொருட்கள் இயற்கை முறையில் தயாரிக்கப்படலை அப்படின்னும் அந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பதஞ்சலியோட ஆம்லா ஜூஸ் தரமற்றது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டது. அதை ராணுவ கேன்டீன்லேயே விற்கிறதுக்கு தடை செஞ்சுருக்கிறாங்க. கொரோனா காலகட்டத்தில் எல்லாருமே தடுப்பூசிக்கு அல்லல் பட்டுக்கும் போது இவங்க ஈஸியாக வந்து கொரோனியல் அப்படிங்கிற மருந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இதை சாப்பிட்ட 6 நாட்களில் உங்களுக்கு பாதி கொரோனா சரியாயிரும் அப்படின்னு கதை அடிச்சு விட்டுருந்தாங்க. இதுக்கு தான் அந்த நோட்டீஸும் அனுப்பப்பட்டுச்சு. இப்படி தொடர்ச்சியான குற்றச்சாட்டு இவர் மேலேயும் இவர் கம்பெனி மேலேயும் இருக்கும்போது, இது பத்தாதுன்னு கொரோனா ஊசி போட்டவங்களுக்குலாம் கேன்சர் வருது அப்படின்னு வதந்தி பரப்பியும், பாரத் மாதா கி ஜெய்னு சொல்லலைனா தலையை வெட்டுவோம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. ஆனால் இவரைத்தான் ஒன்றிய அரசு கொண்டாடிட்டு இருக்குது. ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகமே பல குற்றச்சாட்டுகளையும் சொல்லும்போது பாபா ராம்தேவுடைய நிறுவனத்தை தடை பண்ணாமல் வச்சிருக்கிறாங்க. மாறா நீ பண்ணுப்பா, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு மோடி அரசாங்கம் பல உதவிகளை செஞ்சிருக்கு. 2017 இந்த பதஞ்சலியோட ஆய்வு நிறுவனத்தை நடத்த குறைஞ்ச செலவில் நிலத்தை கொடுத்து அந்த ஆய்வு நிறுவனமும் பதஞ்சலி நிறுவனம் வரியும் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2021 இந்த பதஞ்சலி நிறுவனத்துக்கு யாராவது டொனேஷன் பண்ணாங்கன்னா அந்த டொனேஷனுக்கு 5 வருஷத்துக்கு வருமான வரி இல்லை அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இதையும் தாண்டி 2022 ஒன்றிய ஊரக வளர்ச்சித்துறை இந்த பதஞ்சலி நிறுவனத்து கூட ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்கிறாங்க. இப்போ உச்சநீதிமன்றமே நிறைய திட்டி அமைச்சிருக்கு, இனிமேலாவது ஒன்றிய அரசு விலகி இருப்பாங்களா அப்படின்னு தெரியாது. ஏன்னா இவர் மோடியோட நண்பன் ஆயிட்டாரு, அதனால யாராலையும் இவர் அசைக்க முடியாது. ஆக மொத்தம் உன்னையே சொன்ன மாதிரி மக்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, இந்த மாதிரி ஆட்களுக்கு அமோகமா நல்லது நடக்குது. யோசிச்சு பார்த்ததுல ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுச்சு. ஒரு மூட சாமியார்கிட்ட மருந்து கம்மியே கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஆகாத பேர்வழிக்கிட்ட ஒரு நாட்டையே கொடுத்துருக்குறாங்க. ஆக மொத்தம் குரங்கு கையில் பூமாலை கொடுத்த கதையாக தான் ஆச்சு.